ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டியர் டூ சேனல். ரிலாக்ஸாக உட்காந்து ரசிச்சுக்கிட்டே ஜேர்னி போகிறதுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மோடு ரயில் தாங்க. மலைகள்லையும் கடல் மேலேயும் ரயிலில் பயணம் போகிறது ஒரு சுகமான அனுபவம் தாங்க. அப்படி இந்தியாவிலே அழகான அனுபவங்களை தரக்கூடிய முக்கியமான ரயில் தடங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வர இந்தியாவில் எத்தனை நிலப்பரப்புகள், எத்தனை விதமான வாழ்க்கை முறை, எத்தனை விதமான மனிதர்கள், எத்தனை இயற்கை அழகு, எத்தனை வண்ணங்கள், அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நம்ம போய் வாழ முடியாது. ஆனால் ஒரு பயணத்தில் ஜஸ்ட் விசிட் பண்ணிக்கிட்டாவது பார்த்துட்டு வருவது எப்போவுமே பசுமையான நிலைச்சிருக்கும். அப்படி இந்தியாவிலேயே டாப் 10 லிஸ்ட்டில் இருக்கிற ரயில் தடங்களின் பயணங்கள்லாம் நம்ம இந்த டூரில் பார்க்க போகிறோம். ஜம்மு கத்ரா ரயில் பாதை, ஜம்மு தாவி கத்ரா ரயில் பாதை மற்ற இந்திய ரயில்வே ரயில் வழித்தடங்களில் இருந்து வித்தியாசமான ரயில் பயணமாகும். கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான இடத்தில் அமைந்த ரயில் தடங்களில் ஜம்மு தாவி கத்ரா ரயில் பாதையும் ஒன்று. இந்த பாதையில் பயணிக்கும் போது நம்ம பார்க்குற இடமெல்லாம் கண்ணுக்கும் உடலுக்கும் குளிர்ச்சியாக இயற்கை அழகு கொட்டி கிடக்குதுங்க. அடுத்ததா டார்ஜிலிங் இமயமலை ரயில் பாதை, இதை டார்ஜிலிங் ஹிமாலயன் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கடல் மட்டத்திலிருந்து மிக உயரமான இடத்தில் அமைந்த தடமாகும். இயற்கை அழகை ரசித்தபடி மலைகளை குடைந்த பாதைகள் வழியாக மறக்க முடியாத ஒரு பயணம் போயிட்டு வரலாம். அடுத்தது இந்திய சுற்றுலா பயணிகளோட ஃபேவரட்டான மும்பை கோவா ரயில் பாதை. இந்தியாவின் அதிகமான பயணிகளை கவர்ந்தெடுக்கக்கூடிய தடமாக மும்பை கோவா ரயில் தடம் இருக்குது. அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த ரூட் விரும்புகிறாங்க. காரணம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ரயில் தடத்தில் கொட்டி கிடக்கிற இயற்கை அழகு தான். மலையனின் இயற்கை அழகையும் நீர்வீழ்ச்சிகளையும் ரசித்தபடியே கடல் கண்ணில் தெரியும் வரை கண்ணை அகற்றாமல் பயணிக்க வைக்கிறது இந்த தடம். இந்த தடத்தில் குகைகளுக்குள் ரயில் பயணிப்பது த்ரில்லிங்கான அனுபவமாக இருக்கிறது. அடுத்ததான் மண்டபம் ராமேஸ்வரம் ரயில் பாதையை சொல்லலாம். மலைகளிலே அதிகமான பார்த்து ரசித்த கண்கள் இந்த தடத்தில் இருபுறமும் கடலை பார்த்தபடி ரசித்தபடி பயணிக்கலாம். இந்தியாவின் மிக நீண்ட கடல் பாலத்தை ரயில் கடந்து செல்வதை ரசித்தபடியே செல்லலாம். இந்தியாவின் மறக்க முடியாத அனுபவங்களை தரும் டாப் 10 ட்ராக் லிஸ்டில் இந்த தடமும் பிடித்திருப்பதில் ஆச்சரியமில்லை. மலையில் ரயில் பயணம் செய்யும் அனுபவத்திற்கு பல்வேறு தடங்கள் இருக்கும்போது கடல் பரப்பை பார்த்தபடியே பயணிக்கும் இந்த தடம் ரொம்பவே வித்தியாசமான அனுபவத்தை தருங்க. பெங்களூர் கன்னியாகுமரி ரயில் பாதை, பெங்களூர் கன்னியாகுமரி ரயில் பாதை இந்தியாவின் பல்வேறு நிலப்பரப்புகளை ரசித்தபடி பயணிக்க வைக்கும். ஒரே பயணத்தில் மலைகள், அழகான வயல்வெளிகள், கிராமங்கள், ஆறுகள், குளங்கள் என பலவிதமான வாழ்விடங்களை பார்த்தபடி பயணிக்கலாம். கடைசியாக இந்தியாவின் தென்முனையின் அழகை முக்கடல் சங்கமத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த தடமும் பயணங்களை விரும்புபவர்களும் மறக்க முடியாத அனுபவத்தை தருவதாக இருக்குங்க. கவுகாத்தி சில்சார் ரயில் பாதை, பள்ளத்தாக்குகளை பார்த்தபடி பயணிப்பதை விரும்புபவர்களுக்கு இந்த தடத்தில் பயணிப்பது சுக அனுபவங்க. அஸ்ஸாமின் அழகிய பள்ளத்தாக்குகள், பச்சை பசையல் வயல்வெளிகள், வடகிழக்கு பிராந்தியத்தின் வித்தியாசமான நிலப்பரப்பு அனைத்தையும் ரசித்தபடி பயணிக்கலாம். பரபரப்பான பகுதிகளிலும் அமைதியான பகுதிகளில் ஒரே நேரத்தில் பயணித்து வித்தியாசமான அனுபவத்தை உணரலாம். அடுத்து நீலகிரி ஊட்டி ரயில் பாதை, இந்தியாவின் சிறப்பான மலை பயணத்த அனுபவத்தை தரும் தடங்களில் முக்கியமாக இடம் பிடித்திருப்பது மேட்டுப்பாளையம் ஊட்டி ரயில் தடம். எங்கு பார்த்தாலும் பசுமை, எங்கு பார்த்தாலும் அழகு, எங்கு பார்த்தாலும் விரிந்து கிடக்கும் பச்சை கம்பளம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத வனப்பு அனைத்தையும் இந்த தடத்தில் கண்டு மகிழலாம். மும்பை புனே ரயில் பாதை, அடுத்து சிறப்பான ரயில் தடம் மும்பை புனே. மேற்கு தொடர்ச்சி மலைகள், பல்வேறு நீர்வீழ்ச்சிகள், மலைக்காடுகள், மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதிகளில் பயணிக்கும் இனிய அனுபவத்தை இந்த தடத்தில் பெறலாம். கல்கா ஷிம்லா ரயில் பாதை, செங்குத்தான மலை சரிவுகள், உயரமாக வளர்ந்து நிற்கிற மரங்கள், காடுகள், அடர்ந்திருக்கும் பனி, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒத்த அடி பாதை மாதிரியான குறுகிய ரயில் தடத்தில் பயணிக்கிற த்ரில்லான அனுபவம் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரயில் தடத்தில் பயணிக்கிறது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக குளிர்காலத்தில் இந்த தடத்தில் பயணிக்கிறது மிக சிறப்பான பயண அனுபவமாக இருக்கும். நடுங்க வைக்கும் குளிரில் ஒரு மயிர்கூச்செறியும் பயணமாக இது இருக்கும். ஜம்மு பாரமுல்லா ரயில் பாதை, எங்கே தொடங்கணுமோ அங்கேயே முடிக்கிற மாதிரி திரும்பவும் ஜம்முக்கே வந்து நிற்கிறோம். நமக்கு தெரிந்த ஜம்மு வேற, இயற்கை அழகு விரிஞ்சு கிடக்கிற ஜம்மு வேறங்க. அங்கிருந்து பாரமுல்லா வர ரயிலில் போனால் நீங்கள் நிச்சயம் தூங்க மாட்டீங்க. அப்படி ஒரு இயற்கை ரம்யம், தொலைவிலும் அருகிலும் மாறி மாறி தெரிகிற மலை முகல்கள், அங்கங்கே கண்ணு கெட்டின தூரம் வரை தெரிகிற சமவெளிகள்னு ஒரு புதிய உலகத்திலே பயணம் போயிட்டு வரலாம். பயணங்களில் அனுபவிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த தடங்கள் எல்லா அவங்களுக்கு எப்படியான அனுபவத்தை தரும்னு. ஒரே விதமான வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான பயணம் போயிட்டு வந்தால் மனசு சும்மா லேசாகிடுது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக, உடலுக்கு புத்துணர்ச்சி, வித்தியாசமான நிலப்பரப்புகள், விதவிதமான வாழ்க்கை முறைகள், அத்தனையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துக்கிட்டு ரசிச்சுட்டு போகணும்னா ரயில் பயணம்தான் எல்லோருக்கும் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணாமல் பயணம் போயிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு பிளானாவது போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்குள்ளே அடுத்த ஒரு டூர் மெட்ரோட நாங்கள் ரெடி ஆகிக்கிறோம். பை.